நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாளை எனது புதல்வன் துரியோதனன் என்னுடைய 99 புத்திரர்களுக்காக பழி தீர்ப்பான் சஞ்சயா. பாண்டவர் ஐவரும் இதுவரை எனக்கு அளித்த வேதனையை விட பன்மடங்கு வேதனையை துரியன் அவர்களுக்கு அளிப்பான். காந்தாரி, நான் விழி அற்றவன் என்று அறிந்த மறுக்ஷணமே விழி இரண்டையும் மறைத்தவள். அச்சமயம் அவள் மீது மிகுந்த ஆத்திரம் கொண்டேன். அன்று நான் உண்மையில் அவளது தவ வாழ்வு பற்றி அறிய தவறிவிட்டேன். ஆனால் இன்று அவள் தவ வாழ்வு பலனானது வெற்றியை தேடித்தந்தது. காந்தாரியை மனைவியாய் ஏற்றது துர்பாகியம் என கருதி வந்தேன். ஆனால் அதை தவறென்று உணர்ந்து இன்று அது சத்பாகியம் என உணர்கிறேன். தாம் கூறுவது உண்மையே மகாராஜா. யுவராஜருடைய தேகம் வஜ்ரமாக மாறிய பிறகு அவருடைய தேகபலம் அனுமனுக்கு இணையானதாக மாறியது. யுவராஜன், காலம் கனிந்து விட்டது சஞ்சயா. துரியனுடைய ராஜ்ய அபிஷேகம் நிகழவிருக்கிறது. நாளை யுத்த பூமியில் என்னுடைய புதல்வன் நிச்சயம் பாண்டவர் ஐவரையும் வதைத்தெறிவான். என்னுடைய குலத்தின் அழிவிற்கு அவன் பழி தீர்ப்பான். அதன் பிறகு நடக்க வேண்டியது அவனுடைய ராஜ்ய அபிஷேகம் தானே. செல், சென்று விதுரனிடம் கூறு, அஸ்தினாபுரத்து அரண்மனை முழுவதையும் அலங்கரிக்க ஆணையிடச் சொல். நகரின் வீதிகள் அனைத்தும் தீப ஒளி கொண்டு பிரகாசிக்க வேண்டும். நாளை நிகழும் யுத்தமானது முடிவுற்ற பிறகு, துஷ்டனான பீமசேனன் மண்ணில் சாய்ந்த பிறகு, என்னுடைய புதல்வன் துரியோதனனுடைய வெற்றி பயணமானது துவங்கும் சஞ்சயா. குருக்ஷேத்திரத்திலிருந்து அஸ்தினாபுரம் அடையும் அனைத்து மார்க்கமும் தீபம் மற்றும் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். என்னுடைய புதல்வன் யுவராஜனாக யுத்தகளம் புகுந்தான். இனி அவன் சக்கரவர்த்தியாகவே அஸ்தினாபுரம் நுழைவான். அவனுடைய கதாயுதம் இன்று அநேகரை பலிகொண்டு பலம் பெற்றிருக்கிறது சஞ்சயா. நடந்த போரில் தோள் கொடுத்து நின்ற மாவீரர்களே, புதல்வர்களே, தம்முடைய பலி எனும் அக்னி ஜுவாலை கொண்டு நான் என்னுடைய இந்த கதாயுதத்திற்கு இன்னும் பலம் கூட்டுகிறேன். இந்த கதையில் புதைந்துள்ள அக்னி இனிமேல் துரியனின் நெஞ்சை பிளந்து குருதியை குடித்தே திருப்தி பெறும். தமக்கு வெற்றி நிச்சயம் அயனே. அதர்மத்தை அழித்து தர்ம ஆலயத்தை உருவாக்கவே நாம் இந்த யுத்த களத்தில் பிரவேசித்தோம். அந்த தர்ம ஆலயத்தின் கலசமானது இன்று தம்மால் ஸ்தாபிக்கப்படும். சபதங்கள் அனைத்தும் நிறைவேறும் பாஞ்சாலி. ஏற்ற சபதத்தை நிறைவேற்றும் சக்தியானது எனது இந்த கதைக்குள்ளது. இல்லை அயனே, சக்தி தமது கதையில் இல்லை. கதையை உயர்த்தி உள்ள தம் கரத்தில் உள்ளது.
வீரனின் கரத்தின் பலம் புஜத்தின் சக்தி அல்ல, ஆற்றும் யுக்தியில் உள்ளது. இறை பக்தியை பக்கபலமாய்க் கொண்டு யுத்தக்களம் புகுந்தோம். அன்று கோவிந்தரின் சங்கல்பமே சக்தி தந்தது. அதை கொண்டே அவர் விரலால் கோவர்தன மலையை உயர்த்தினார். அதைப் போலவே தம்முடைய சங்கல்பம் தமக்கு பலத்தை தரும். இதில் தாம் வெற்றி பெறுவீர்கள் ஐயனே. இந்த யுத்தம் நம்மில் பலரை பலி கொண்டது. அதற்கு விளக்கம் தரும் நேரமும் நெருங்கிவிட்டது. பெரும் நாசத்திற்கு ஒரு முடிவை தாருங்கள். எனக்கு ஒரு வாக்களிப்பீர்களா? நாளைய யுத்தத்தில் தியாகங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது பிறக்க வேண்டும். துரியன் மடிந்த பிறகு உனது வேதனை முடிவுறும். தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற இந்த யாத்திரையின் ஆரம்பம் சூதாட்ட மண்டபத்தில் துவங்கியது. நாளை ரணபூமியில் யாத்திரை முடிவுறும். நாளை தினம் உனது வாழ்வில் ஒரு புது அத்தியாயம் துவங்கும் பாஞ்சாலி. நீ அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தினியாக சகலவித மரியாதையோடு புறப்படுவாய். நம்முடைய சந்ததியும் அஸ்தினாபுரத்தின் எதிர்காலத்தை காப்பர். தர்மத்தால் அஸ்தினாபுரத்தின் அரியணை என்றென்றும் காக்கப்படும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேச அரசே, இன்று முதல் நான் தம்மை அஸ்தினாபுரத்தின் சேனைக்கு சேனாதிபதி எனும் பதவி வகிக்க நியமிக்கிறேன். மிகவும் விசித்திரமாக உள்ளது. ஒரு சமயம் நான் உற்றத்தோழன், அதற்கு பிறகு ரதத்தின் சாரதி, இப்போதோ சேனைக்கு நான் சேனாதிபதி. என் மீது மரியாதை உயர்வதற்கு காரணம் என்ன துரியோதனா? அதற்கு விளக்கம் வழங்குவாயா? மத்திர தேச அரசே, வழங்கப்பட்டது தமக்கான மரியாதை அல்ல, தமக்கான தண்டனையே. சேனாதிபதி பதவி ஏற்ற தாம் இனியுள்ள போரில் முதலாவதாய் மடிவீர்கள். 17 நாட்களாக தம்மால் இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு 18வது நாள் அன்று தக்க பலன் கிட்டும். செல்லுங்கள் மத்திர தேச அரசே, செல்லுங்கள். சேனையின் சேனாதிபதியா யுத்தகளம் பிரவேசியுங்கள். மருமகனின் கரம் கொண்டு மரணத்தை ஸ்வீகரியுங்கள். ஜனித்தவர் அனைவரும் மண்ணில் புதைந்தாக வேண்டும். உனது மரணமும் உனக்காக காத்திருக்கிறது என்று உணர். இன்று உன்னோடும் சதிச்செயல் புரிகின்ற சகுனியோடும் மரணத்தை எதிர்கொள்ள சித்தமாக இருக்கிறேன். தமது கணிப்பு தவறாகும். கூறுகிறேன், கேளுங்கள். இன்றைய போரில் மடியப் போவது தம்முடைய மருமகன்களும் அவர்களுடைய 6 சகோதரர்களும் ஆவர். பாண்டவர் மடிந்தால் நான் அழிவற்றவன், அழிவில்லாதவன். நான் உயிரோடு இருக்கும் வரையில்
எனது மாமாவான சகுனியை எவராலும் அழிக்க முடியாது. மத்திரதேச அரசே, வாழ்வின் அடிப்படை யாதெனில் பலம் பொருந்தியது பலமிழந்ததை வீழ்த்துவது. அவ்வகையில் பாண்டுவின் புதல்வர்கள் ஐவரும் எனக்கு முன்னால் பலமிழந்தவர்களாவர். நான் அவர்களை வீழ்த்துவேன். இன்றைய யுத்தம் ஆண்டவர் ஐவருக்கும் மரண சாசனம் வழங்கும். மகனே துரியோதனா, உனக்கு வெற்றியின் ஆசியை வழங்குவதன் வாயிலாக நான் எனக்கான வெற்றியை வேண்டுகிறேன். நீ உயிர் பிழைத்திருப்பதே எனது வெற்றி மகனே. எனக்கு ஒரு வாக்களிப்பாயா? நீ மரணத்தை உனதாக்க கூடாது மகனே. தாயே, தம்மால் பெற்ற கவசம் எனக்கு இனி அழிவை தராது. அதோடு இன்று பாண்டவரை வதைத்த பிறகே யுத்தகளம் விட்டு திரும்புவேன். 99 சகோதரர் மறைவிற்கு இன்று நான் பழிக்கு பழி வாங்குவேன். ஒருவேளை துர்பாக்கியத்தால் மரணத்தின் சரணத்தை ஸ்பரிசிக்கும் நிலை ஏற்பட்டால் அப்போதும் சரணாகதியை ஸ்வீகரிக்க மாட்டேன். சரணாகதி வேண்டாம், சமாதானம் மேற்கொள்ளலாம் அல்லவா? தாயே, சமாதானம் கொள்ள வேண்டுமாயின் யுத்தம் ஏன் புரிய வேண்டும்? ஹிருதயத்தின் பதை பதைப்பு அடங்க வேண்டுமாயின் பாண்டவர் ஐவரும் சிதை தீயிற்கு இரையாக வேண்டும். ஏற்ற சபதம் கூறுகிறேன். பாண்டவர் ஐவரும் மடிந்து மண்ணில் சாய்ந்தனர் எனும் செய்தி என் இரு செவிக்கு எட்டும் வரை என்னுள் அடங்கியிருக்கும் எனது இன்னுயிர் என்னை விட்டு பிரியாது. தாயே, கவலை ஏதும் தேவையில்லை. தம்முடைய புத்திரன் இன்று நிச்சயம் வெற்றியோடு திரும்புவார். யுத்தத்திற்கு சித்தமானோம், வெற்றிக்கு சித்தமானோம் என்று கூற அர்ஜுனா. இன்று யுத்தத்தினால் வெற்றி நமக்கு நிச்சயம். போரிடுவதற்கு முன்பாகவே விளைவு குறித்து உறுதியான விளக்கம் தருகின்றீர். இன்றைய தினப்போரில் வெற்றி எளிதாக கிட்டும். துரியனுடைய தரப்பில் மாவீரர் எவரும் இல்லை. துணை நிற்கும் காந்தார அரசர் சூழ்ச்சி புரிவதில் மட்டுமே சாதுரியம் கொண்டவர். இன்று மாமா சல்லியனை வதைப்பது என்னுடைய கடமை. பிறகு துரியன் தனித்து நிற்பான். துரியன் எனக்கு முன்னால் பலமற்றவனாவான். அவனது சக்திகளை எல்லாம் என்றோ நான் பறித்து விட்டேன். சத்ருவை பலமற்றவன் என்று எண்ணும் வீரன் யுத்தம் தன்னில் தோல்வியை தழுவுவான். பீமா, கொடிய சிங்கத்தை சாய்க்கும் கஜத்தின் செவிகளில் எறும்பானது நுழைந்தால் கஜம் பலமிழந்து போகும், மண்ணில் உருக்குலைந்து வீழும். சத்ருவானவன் எந்த பலம் கொண்டு யுத்தகளம் பிரவேசிப்பான் என்று அறியும். சத்ருவின் பலம் பற்றிய ஞானத்தை பெறாது பலஹீனமானவன் என்று உணர்வது பெரும் தவறாகும் பீமா. அதோடு தன்னுடைய பலத்தை மிஞ்சிய சக்தி உலகில் இல்லை என்னும் உணர்வு யுத்த பூமியில் தோல்விக்கு வித்திட வல்லது. அதை மனதில் கொள்வாயாக. ஏன்
யுத்தத்தின் 18 நாள். என் அன்பு மருமகனே, யுத்த களத்தில் ஒரு வீரன் வெற்றி பெற வேண்டுமாயின் தன்னுடைய எதிரியின் கரத்தை அவன் ஓங்கவிட மாட்டான். அதை செய்தால் வீரனுக்கு வீழ்ச்சி கிடையாது. தம்முடைய மனதில் உள்ள எண்ணம் என்னவென்று நான் நன்கு அறிவேன். எதிரியினுடைய கரம் ஓங்குவதற்கு நான் அனுமதியேன். கவலை வேண்டாம் மாமா. மத்திர தேச அரசே, தாக்குதல் துவங்க ஆணையிடுங்கள். தாக்குங்கள். பீமா, இன்று யுத்த பூமியில் எந்த சக்தியாலும் உன்னை ரட்சிக்க இயலாது. இன்று உன்னுடைய மரணம் நிகழும் எனது கரம் கொண்டு என்று பாஞ்சாலியின் துகிலுரிய ஆணை பிறப்பித்தாயோ, அன்றே பீமசேனனுடைய மரணம் நிகழ்ந்திருக்க வேண்டும் துரியோதனா. ஆனால் தர்மம் என்னை தடுத்து நிறுத்தியது. ஆனால் இது சூதாட்ட மண்டபமும் அல்ல. இன்று பீமசேனனை தர்மம் தடுக்கப் போவதும் இல்லை துரியோதனா. இன்று உயிரோடு இருக்கப் போவது ஒன்று நீ, இல்லை நான். என்னிடமிருந்து உன எந்த சக்தியும் இன்று ரட்சிக்காது. உன்னுடைய 99 சகோதரருடைய மரணத்தை நீ மனம் குளிர கண்டாய் அல்லவா? இன்றைய போரில் உன்னுடைய மரணத்தை நீ உனது இருவழி கொண்டு காண்பாய். சித்தமாக துரியோதனா. தவறிடைக்கின்றாய் மூடனே பீமா. யாம் 50 பேரும் ஒரே பிண்டத்தில் உதித்தவர்கள், மறந்துவிட்டாயா? இறக்கும் வேளையில் எனது உயிர் காக்க சகோதரர் அனைவரும் தமது சக்தியை என்னுள் புதைத்து மடிந்தனர். இன்று நீ இன்னொரு முறை திருதராஷ்டிரரின் 100 புதல்வர்களை எதிர்கொள்ள வேண்டும் பீமசேனா. இன்னொரு முறை அல்ல, 100 முறை உயிர் தெழுந்தாலும் 100 பேரையும் நான் கூறு போடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புஜங்களில் நீ 1000 கஜங்களின் சக்தி கொண்டவன் என்று கூறுவர். 1 கஜத்தின் புத்தியுடையவனானாலும் நீ என்னுடைய பாதம் பணிந்து சரணாகதி வேண்டுவாய். வார்த்தையில் ஜாலம் காட்டாதே துரியோதனா. துவந்த யுத்தம் இன்னும் முடியவில்லை. ஏன் இந்த கோபம் அன்பு பீமா? தோல்வியை கண்டு மனம் துவளுகிறதா? ஆ!
எனது சக்தி கொண்டு ஆச்சரியம் கொள்கிறாயா பீமா? இன்று உன்னால் என்னை வெற்றி கொள்ள முடியாது. கவனமாக கேளுங்கள் பாண்டவர்களே, இன்று வரை இவன் தமக்கு அரணாயிருந்தான், இவனுக்கு விஷம் அளித்தேன், இருப்பினும் பிழைத்தெழுந்தான். இவனால் தான் அன்று வாரணாவதத்து அரக்கு மாளிகையிலிருந்து அனைவரும் தப்பித்தீர்கள். இந்த துஷ்ட பீமன் ஜராசந்தனையும் அழித்தான். பாருங்கள் பாண்டவர்களே, சகோதரர் நால்வரையும் காப்பவன் இவன் தானே. பாருங்கள், இன்று தம் அனைவருக்கும் முன்பாக இவனை நான் வலை தெரிவேன். இவனை வதைக்கும் முன் மற்ற நால்வரையும் நான் வதைக்க மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறேன். பாருங்கள் பாண்டவர்களே, இவன் மண்ணில் சாய்ந்த பிறகு தாம் அனைவரும் மரணிப்பீர்கள். ரசித்து பாருங்கள், தம்முடைய பலம் பொருந்திய சகோதரன் பீமன் மடியும் காட்சியை நால்வரும் ரசித்து பாருங்கள்.